ஒரு டீ குடுறா தம்பி. ஐயா கவுனி, டீ ஒண்ணு. ஒரு டீ 20 ரூபா. 20 ரூபாயா? கொள்ளடிக்கலாம், அதுக்குன்னு இப்படியா மனசாச்சே இல்லாம பண்றீங்க? நீ கோபத்தெல்லாம் சரிதான். இந்த சுட்டவட்டத்திலே இது ஒண்ணுதான் நைட்டு கடை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெய்லியும் மாமூலு. ஒரு மணி நேரத்துக்கு போலீஸ் மாத்தி மாத்தி வருவாங்க. அவங்க குடிக்கிற டீ, போண்டா பஜ்ஜி இதெல்லாம் நான் கணக்கு சேர்த்தா டபுள் ரேட் வித்தா கூட லாபம் வராது. பகல்ல வர லாபம் மாதிரி இல்லை. நைட்டு ஃபுல்லா தூங்காம கஷ்டப்படுற உழைப்பு இந்த காக்கைகளுக்கே போய் சேருது. இப்ப புரியுதுங்க உங்களுக்கு கஷ்டம். கோமா பேசிருந்தா மன்னிச்சிருங்க. அட விடுப்பா. ஏண்டா ரெண்டு கையை வச்சுக்கின்னு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கினு எப்பரா புடுங்கி தின்ன மனசு வருது? இது எப்பரா உடம்புல ஓட்டுது? என்னடா முறைகிற? உன்னதான் சொல்றேன், காதல விழலையா? நீ போட்டு இருக்க காக்கிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை அசிங்கப்படுத்திடாத. புரியுதா? என்ன பண்ண சார்? இவன் நம்மள தப்பா பேசுறான் சார். டீ கடைக்காரன் நம்ம புடிங்கி தின்றோமா? நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சும் ஏன் அந்த தப்புக்கு துணை போறீங்க? சரி விடியா, அவன் போட்டோம் சார். விடுன்னு சொல்றான்ல. டேய், இன்னொரு தடவை நீ தப்பா பேசுன அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். நீங்க தப்பு பண்ணா நான் கேட்பேன் சார். டேய் விடியா, விடு. இந்த 500 ரூபாய அந்த டீ கடை கண்ட போய் செட்டில் பண்றோம். போ. வேண்டாம் சார், பாத்துக்கலாம். போய போ போ. எவ்வளாச்சுன்னு பார்த்து மீதி கொடு. நீ தான் தண்ணன்னு 34 ரூபா. இன்னொரு டீ கொடுங்க. டீ 10 ரூபா தானே? ஏய் நிறுத்துங்களா! போலீஸ்காரங்க என்ன தூக்கி போட்டு மிதிக்குள்ள கூட வலிக்கல. இப்ப நீங்க என்ன பார்த்து கை தட்டும் போது தானே எனக்கு வலியுது. ஒரு டீ கடையில டபுள் ரேட்ல விலை விக்கிறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சே தப்பு நடக்குது. அதை தட்டி கேட்காம அந்த தப்போடைய சேர்ந்து வாழ்றீங்க. அத நடைமுறையாவும் ஆக்குறீங்க. இப்படிதான் நம்ம நாட்டுல எல்லாம் தப்புமே சகஜமா நடைமுறையில இருக்கு. அது தப்புன்னு தெரிஞ்சு ஒருத்தன் தட்டி கேட்பான், ஒரு கூட்டம் தட்டி கேட்கும், அவங்க அடிவதப்பட்டு போராடுவாங்க, கடைசியா வெற்றியும் கிடைக்கும். நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம அடிபடுறத வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் கைய தட்டி அந்த வெற்றியில பங்கெடுத்துக்கிறீங்க. அந்த வெற்றிக்காக மாற்றத்துக்காக நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப சின்ன சின்ன தப்புன்னு விடுற விஷயம் நாளைக்கு பெருசா வந்து நம்ம தலையில விழும். அப்ப அழுதி அந்த பயனும் இல்ல. நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கு காசு இருக்கு, சோறு இருக்கு. நம்ம ஏன் தப்ப தட்டி கேட்கணும்னு நினைக்காதீங்க. இப்ப தட்டி கேட்கலாம், நாளைக்கு நம்ம தலைமுறையா பாதிக்கும். தப்பா பேசிருந்தா மன்னிச்சுங்க. தப்ப பார்த்தா தட்டி கேட்கணும்னு தோணுது. இணைத்துட்டு போன வழி மா
மாற்றமெல்லாம் மாற்றமில்லை மாற வேண்டும் நீயும் இன்று ஓடி ஓடி கால்கள் ஓய்ந்து தேடி தேடி கண்கள் சாய்ந்து போவதேனோ வீரன் என்று பிறப்பதில்லை வீரனாக ஆவதுண்டு தோழை என்று எவரமில்லை போகும் கொண்டால் தோழை இல்லை இங்குவும் வாழ்வு உன் கையில் உன் வேகம் உன் நெஞ்சில் இங்கே உன் ஆண்மை இப்போதுதான் சோழ மாற்றோன்றது ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் வந்தா மட்டும்தான் அது மாற்றம். நம்ம எல்லாம் சேர்ந்து மாறுங்க மாறுங்கன்னு சொன்னா யாரும் மாற போறது இல்ல. கரெக்டா மாஸ்டர்? கண்டிப்பா, அதே மாதிரி நீங்க எடுத்தீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ண விஷயத்துல ரொம்ப நிறைய பேர், எவ்வளோ பேர் போலீஸ்காரங்க நல்லவங்க இருக்காங்க. எந்த யாருமே எவ்வளோ பேர் நல்லவங்கள, ஒரு சில பேர் தப்பு செய்யறத வந்து நம்ம தப்பா சொல்லக்கூடாது. பட் நல்லா இருக்கு, ஏன்னா எல்லாம் தட்டி கேட்கணுன்னு இருக்கும்போது நம்மளோட குடும்பம் நம்மளை தடுக்கும். ஆனால் பயம் இல்லாமல் மனசாட்சிக்கு மட்டும் பயந்து நாம் இருந்தால் போதும், வேறு யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஒன்லி மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படும். புரியுதா? ரொம்ப நல்லா இருந்தது வம்சி, அண்ட் நீ சூப்பராக பண்ணிங்க. ரெண்டு பேருடைய அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், டயலாக் சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணிங்க. பவர் கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது, அண்ட் வெரி நைஸ். குட் நைட்.